கட்டுப்பாடற்ற உயர் இரத்த அழுத்தத்தால் ஆண்டுதோறும் உலக அளவில் 17.7 மில்லியன் மக்கள் பாதிப்பு. இந்த பாதிப்பில் ஐந்தில் ஒருவர் இந்தியாவை சேர்ந்தவர் என்பது பஹீர் தகவல். கட்டுப்பாடற்ற உயர் இரத்த அழுத்தத்தால் வயதான இந்தியர்கள் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தில் உள்ளனர். இருதய நோய் முதன்மையாக இஸ்கெமிக் இருதய நோய் மற்றும் பக்கவாதம் உலக அளவில் ஏற்படும் மரணத்திற்கு முக்கிய காரணமாகிறது. இது ஆண்டுதோறும் 17.7 மில்லியன் இறப்பு ஏற்படுத்துகிறது. கண்டறியப்படாத மற்றும் முறைமையான சிகிச்சை அளிக்கப்படாத உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்றவற்றால் ஏற்படும் மரணங்களுக்கு முக்கிய காரணியாக அமைகிறது. இந்த இறப்பில் ஐந்தில் ஒருவர் இந்தியாவை சேர்ந்தவர் என்பது உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கை. இதில் குறிப்பாக COVID-19 பாதிப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்த பாதிப்பு நோய் வாய்ப்பிற்கு இந்த மக்களை மேலும் பாதிப்படைய செய்யும் என்பதை மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் மருத்துவ அறிவியல் நிறுவன இயக்குனர் டாக்டர் பி ஆர் மிட்டல் தெரிவிக்கையில், மருத்துவ அறிவியல் முன்னேற்றத்தில் இந்தியாவில் ஆயுட்காலம் உயிர் பிழைப்பு ஆகியவை அதிகரிப்பு இருந்தாலும் மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் சிறுநீரக நோய் ஆகியவற்றின் ஆபத்து காரணியான உயர் இரத்த அழுத்த பாதிப்புகள் அதிகம். ஆனால் குறைந்த அளவே கண்டறியப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. எங்கள் ஆய்வில் 45% இந்தியர்கள் பாதிப்பு இருப்பதாகவும் 30% இந்தியர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். டாக்டர் மோகனின் நீரிழிவு சிறப்பு மைய தலைவர் டாக்டர் வி மோகன் தெரிவிக்கையில், இந்தியா உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு என்ற இரட்டை தொற்று நோயை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஐரோப்பியர்களை விட மிகவும் இளம் வயதுடைய இந்தியர்கள் இந்த இரண்டு பாதிப்புகளும் அதிகம் உள்ளது. இந்தியர்கள் இரத்த அழுத்தம் மற்றும் முன்கூட்டியே கரோனரி தமனி நோயால் பாதிக்கப்படுகின்றனர். உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிந்து சிகிச்சை தொடரவும் இலக்குகள் அடைவதை காணவும் ஒரு மிகப்பெரிய திட்டம் இந்தியாவில் தொடங்கப்படுவது மிக மிக அவசியமாகும். இந்த திட்டம் இந்தியர்களின் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை கணிசமாக குறைக்கும் என்று தெரிவித்தார். சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்சன் குரூப் நிர்வாக இயக்குனர் எஸ் சரோஜா கூறுகையில், இந்தியர்கள் தினசரி பரிந்துரைக்கப்படும் உப்பின் வரம்பை விட அதிகமாக உட்கொள்ளுகிறார்கள். இந்த உப்பு பெருமளவில் பதப்படுத்தப்பட்ட உணவில் இருக்கிறது. உப்பு உயர் இரத்த அழுத்தத்திற்கான கடுமையான ஆபத்து காரணியாக இருக்கும் நிலையில் அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது மனிதர்களின் உடல் நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும், மேலும் இந்த முக்கியமான பிரச்சனையை உணர்ந்து மாநில அரசு டிரான்ஸ் கொழுப்பு விதிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் தெரிவித்தார்.